நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 32வது வார செவ்வாய்க்கிழமையான இந்நாளிலே என் கடன் பணி செய்து வாழ்வதே என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருமுறை அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் கூறுவார், நாடு உனக்கு என்ன செய்தது என்று எதிர்பார்க்காதே, மாறாக நீ நாட்டிற்கு என்ன செய்தாய் என எண்ணிப்பார் என்று. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த போது அமெரிக்கா தோற்றுவிடும் என்ற அச்ச உணர்வு அனைவருக்கும் ஏற்பட்டது. அப்போது வெள்ளை மாளிகையில் இருந்த ஆபிரகாமினிடம் அவரது ஆலோசகர்கள் கூறினார்கள், கவலைப்படாதீர், கடவுள் நம் பக்கம்தான் இருக்கின்றார். அப்போது ஆபிரகாம் லிங்கன், கடவுள் நம் பக்கம்தான் இருக்கின்றார் என்பது உண்மைதான், எனக்கும் தெரியும், ஆனால் நாம் கடவுள் பக்கம் இருக்கின்றோமா என்பதுதான் எனக்கு சந்தேகமாக உள்ளது என்று பதில் கூறினாராம். ஆம், இனிய உறவுகளே, கடவுள் எப்போதும் நம் பக்கம்தான் இருக்கின்றார், என்றும் நம்மோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய வாசகத்திலே பார்க்கின்றோம், தீர்த்தூதர் பவுல் தீத்து என்ற ஆயருக்கு மடலிலே எழுதுகின்றார், தந்தை தன் மகனுக்கு அறிவுரை கூறுவது போல வாழ வேண்டிய நெறிமுறைகளை சுட்டி காட்டுவதையும் மேலும் என் கடன் பணி செய்து வாழ்வதே என்பதில் மட்டும் தெளிவாக இருக்க சொல்கின்றார். ஆக தந்தை பிள்ளை என்ற அழகான உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், சில நேரங்களில் நாம் நம்மளுடைய அற்பமான மனநிலை சந்தோஷத்திற்காக அவ்வுறவில் பிளவு ஏற்பட்டு மிகுந்த ஏமாற்றங்களும் ஏக்கங்களும் நம் வாழ்வில் அடைகின்றோம். எவ்வாறு கடவுள் மனிதன் உடைய அந்த உறவிலே ஒரு ஏமாற்றங்கள் அடைகின்றன என்று பார்க்கின்ற பொழுது புனித பவுல் மிக அழகாக கூறுகின்றார், எப்போது வயதானவர்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் சகிப்புத்தன்மையிலும் தவறுகின்ற போது, எப்போது வயதான பெண்கள் நடத்தியிலும் பயபக்தியிலும் அவதூறு செய்வதிலும் அவதூறு சொல்வதிலும் நல்லதை மற்றவர்களுக்கு கற்பிக்க தவறுகின்ற போது, இவர்களால் இளம்பெண்களை தங்கள் கணவர்களை நேசிக்க ஊக்குவிக்க, குழந்தைகளை நேசிக்க, இளைஞர்கள் சுய கட்டுப்பாட்டு உடையவர்களாக தூய்மையானவர்களாக கனிவானவர்களாக வாழ தவறுகின்ற பொழுது வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றன. வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் ஏற்படும் பொழுது வாழ்க்கை வெறுக்க தொடங்குகின்றது. எப்போது நாம் வாழ்க்கையை வெறுக்கப்படுகின்றோமோ அப்போது நாம் கடவுளோடு கொண்டுள்ள அந்த உறவில் பிளவு ஏற்படுகின்றது. ஆம், இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, நம் வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமானால் மற்றவர்களை நேசித்து என் கடன் பணி செய்து வாழ்வதே என்ற மனநிலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய மனநிலை என்ன? பாசம், பண்பு, பகிர்வு, இதை கொண்டு அந்நியராக இருந்தாலும் சரி, குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, பணி செய்யும் போது அது கடவுளுக்கே செய்கின்றோம், கடவுளுடைய உறவை பலப்படுத்துகின்றோம் என்ற உணர்வு நம்மிலே ஊற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இத்தகைய மனப்பக்குவத்தில் இருக்கின்ற நம்மிடம் இருக்குமானால் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்ற தெளிவோடு பணியாற்ற முடியும். அத்தகைய அருளை இன்றைய நாளில் கொடை என கேட்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நமது செயல்களை அருளால் நிரப்பி நம்மை நிறைவோடு வாழ செய்வாராக. ஆமேன். செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும்.